அஸ்ஸலாமு அலைக்கும், ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷாஸ் கேலரி. நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை, ஏன்னா போடுறதுக்கான டைமோ சுச்சுவேஷனோ ஹெல்த்தோ எதுவுமே செட் ஆகலை. அதனால் ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே இது வரைக்கும் நான் வந்து வீடியோ போடாமல் இருந்ததே இல்லை. இந்த யூடியூப் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண இந்த 2 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இன்ஷால கண்டினியூ பண்ணுறேன். நான் ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டுருக்கேன். 12 மணி ஆகுது, இஜா நல்லா தூங்கிட்டான். ஸோ நான் இப்போ தான் வந்து என்னென்ன திங்ஸ் தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ லாஸ்ட் டைம் என்னோடய ஹேண்ட்பேக் மட்டும் நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ், க்ரீம்ஸு, அந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் என் பேக்கிங் முடிஞ்சிருச்சு. ஸோ காலையில் ஒரு 5 o'clock எந்திரிக்கிற மணி. இப்போவே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் எங்கே போகிறோம், எப்படி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கேன், தூங்கிட்டு காலையில் பேசுவேன். என் மிட் நைட்டில் எழுந்திரிச்சு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நாளைக்கு வந்து ஒரு 5 டேஸ் வந்து குற்றாலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியெலாம் சேர்ந்து போகலாம் பிளான் பண்ணோம். அதுக்கு வந்து காலையில் கிளம்பி போகும்போது அன்றைக்கி மதியானம் சாப்பிட்றதுக்கு வந்து கட்டி சோறு செஞ்சுட்டு இறால், கருவாடு, உருளைக்கிழங்கு எல்லாம் பொறிச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் கட்டி சோறு எங்கள் அம்மா செய்கிறாங்க, மற்ற சைட் டிஷ் எல்லாமே நான் செஞ்சிட்ருக்கேன். இதுதான் அஃபிஃபாக்கு மட்டும் சைடில் வந்து எக் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது வரைக்கும் எவ்வளோ டூர் போயிருக்கோம், என்றைக்குமே சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போனதாக சரித்திரமே இல்லை. வீட்டில் சாப்பாடு செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு தானே போர் அடிக்குது, ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஒரு ஆசையாக இருந்துச்சு, செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் நல்ல மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 கிளம்பலாம் நினச்சோம், பட் டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 11 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ இப்போ டுவர்ட்ஸ் குற்றாலம் போயிட்டுருக்கோம். சாரி, ஃபர்ஸ்ட் வந்து மதுரை தான் போயிட்டுருக்கோம். மதுரை போயிட்டு மதுரையிலேருந்து மதுரை நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குற்றாலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். டூருக்கு போகிறதுனாலே பார்த்திங்கன்னா போகிற வழியெல்லாம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே போவோம். ரோட்டில் வந்து என்னென்ன விற்கிது, இளநீராக இருக்கட்டும், ஜூஸாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், எது இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்டாப் பண்ணி அதை எது சாப்பிட்டுட்டே தான் போவோம். காரில் ஏறி ஒரு 1.5 hours பார்த்திங்கன்னா இதுதான் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ கொஞ்சம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு பாதாம் கீர் தான் குடிச்சிட்ருக்கேன். ஒருத்தவங்க ஒன்று ஒன்று குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ கார் நிறுத்தினதுனால பார்த்திங்கன்னா இஸான் முடிச்சிட்டான். ஸோ இஸான் என்கிட்டயே தான் இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எங்கள் ஜேர்னி கண்டினியூ ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் என் கூட சேர்ந்தே குற்றாலம் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு வீடியோஸ் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து ஓரளவு பார்த்திங்கன்னா திருச்சியெலாம் தாண்டினதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு இடமா தேடி தேடிட்டு வந்தோம். கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடம் கிடச்சிருச்சு, நல்லா மரத்தடி நன்னு நல்லா காற்று நல்லா வந்துச்சு. ஸோ அங்கே வந்து பெட்ஷீட்டை போட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நல்லா ஒரு சூப்பரான ஃபீலிங்காக இருந்தது. அப்படியே ஓப்பன் ஸ்பேஸில் நல்லா காற்றோட்டமாக கட்டி சோறு, உருளைக்கிழங்கு, கருவாடு, அப்புறம் முட்டை, இறால் எல்லாமே செம்ம சூப்பர் காம்பினேஷனில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படி நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன், நீங்கள் வந்து வெளியில் போகும்போது இந்த மாதிரி இருந்தால் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்க் சாரீ தான். ஸோ நம்ம பேஜில் வந்து அதிகமாக சில்க் சாரீ நான் ப்ரொமோட் பண்ணதே இல்லை, ஏன்னா சாரீ நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒரு சாரீங்கிறதுனால நான் வந்து உடனே அதை அக்செப்ட் பண்ணேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமி சில்க் சாரீ. நான் நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து சாரீஸ் ஆர்டர் பண்ணவே மாட்டேன். அண்ட் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டே தான் ஆர்டர் பண்ணேன், எப்படி வரும், சேமாக இதேமாதிரி வருமா. எனக்கு அவங்க அனுப்பின ஃபோட்டோ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் பயந்துட்டே தான் ஆர்டர் பண்ணேன், ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா வேறு லெவல். ஸோ நான் ஆர்டர் பண்ணது வந்து ஒரு கோல்ட் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் இருக்கிற ஒரு சில்க் சாரீ தான். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி டீட்டெயிலாக சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸும் சேர்ந்து வருது. அண்ட் கோல்ட் அண்ட் பிங்க் காம்போ வந்து வேறு லெவல். ஸோ நம்ம அழகாக உடுத்தி நம்ம ஹிஜாப் போட்டு ஜுவல்ஸ் போட்டோம் அப்படின்னா செம்மையாக இருப்பீங்க.
அண்ட் இந்த சாரீ வந்து எனக்கு 2 மந்த்துக்கு மேலே ஆச்சு. ஸோ சாரி, நான் ரொம்ப லேட்டாக போடுறேன். அண்ட் இந்த சாரீ வந்து நெக்ஸ்ட் டேவே பார்த்திங்கன்னா இன்னும் 2 சாரீ நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்கக்கிட்டேயே. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியும் சரி டெலிவரியும் சரி ரொம்ப ஃபாஸ்ட். இன்றைக்கி இந்த மார்னிங் ஆர்டர் பண்ணால் நாளைக்கு ஈவினிங்கில் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா FFF, அந்த FFF ஹிஜாப்ஸ் அண்ட் அபயாஸ் தான். ஸோ இவங்க வந்து கிட்ஸ் வியர் வச்சுருக்காங்க, விமன்ஸ் வியர் எல்லாமே இருக்குது. அண்ட் வந்து ஹிஜாப்ஸ் அபயாஸ் எல்லாமே டேரக்ட் டீலர்ஸ்கிட்டேருந்து வந்து சேல் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல என்ன சொல்கிறது நல்ல குவாலிட்டியாகவும் கிடைக்கும், நல்ல ஆஃபர்ஸில் அஃபோர்டபுளாகவும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இவங்களை பற்றி அந்த டீட்டெயில்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இவங்க காண்டாக்ட் நம்பரும் கீழே இருக்கும். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடலாம். எனக்கு அது நாங்கள் நிற்க நிற்க பார்த்திங்கன்னா எங்களுக்கு டைம் போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஆனால் சாப்பிட்டது ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாக இருந்துச்சு. வயிறும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஃபில் ஆச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் 6 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹோட்டல் சாப்பாடு தான். ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கோம். லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் ஜேர்னியை. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா திருச்சி மதுரை பைபாஸில் இருக்கும் ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து டீ குடிச்சிட்டு அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா சுட சுட வந்து பரோட்டா சுட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 5 மணி தான் இருக்கும் நினைக்கிறேன், 5 மணிக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா சாப்பிட்ணும் போல் டெம்ப்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா சுட சுட பரோட்டாவை பார்த்தோன்னே ஸோ அதிகம் சாப்பிட்டுட்டு ஒரு சாயம் குடிச்சிட்டு அகெயின் பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறோம். பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து எம்டி வந்திருந்தப்போ சிம்லா அப்புறம் மணாலி அங்கே போனது. ஸோ எங்கள் ஃபேமிலி கூட சேர்ந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு டூருன்னு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலும் பார்த்திங்கன்னா லீவ் விட்டுருந்தாங்க. காரைக்காலில் ஒரே காலரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. 144 அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் போகிற அன்றைக்கி தான் போட்டிருந்துருக்காங்க போல். நாங்கள் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். ஸோ கரெக்டாக ஸ்கூலும் பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு ஹாலிடே விட்டுட்டாங்க. அப்புறம் சாட்டர்டே சண்டே அப்படி வந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கியாச்சு. ஸோ அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வந்து குற்றாலம் கிளம்பலாம். அங்கேருந்து ஒரு 165 கிலோமீட்டர்ஸ் தான் மதுரை டு குற்றாலம். ஸோ மார்னிங்காக கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். மதுரையில் ரூம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு பார்த்திங்கன்னா டின்னர் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இப்போது மாட்டுத்தாவணி இருக்கோம் இல்லையா, மதுரையோட மெயின் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். நம்மளுக்கு மதுரையை பற்றி ஒன்றும் தெரியாது, பட் கேள்விப்பட்டிருக்கேன் மாட்டுத்தாவணி வந்து கொஞ்சம். ஸோ அந்த மாட்டுத்தாவணிக்கு பக்கத்தில் தான் ரொம்ப ரொம்ப நியர்பையாக தான் நாங்கள் வந்து ரூம் எடுத்திருக்கோம். ஸோ ஸோ இதுதான் நாங்கள் எடுத்த ரூமு. ஸோ நாங்கள் இப்போ வந்து டின்னர் வச்சு சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். சாப்பிட்டுட்டு வந்து படுத்து ஹால்ட் ஆகிட வேண்டியதான். இன்ஸ்டாகிராமில் மதுரையில் இருக்கேன் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நாங்களும் மதுரை தான் வந்து மீட் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டிங்க. ஸோ நான் ஃபேமிலியோடு வந்திருந்தேன், ப்ளஸ் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால யாருக்கும் என்னால் ரெஸ்பாண்ட் கூட பண்ண முடியல, யாரையும் என்னால் மீட் பண்ணவும் முடியல. அண்ட் வந்து நான் இந்த மொத்த டூர்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் நான் மீட் பண்ணேன். ஸோ எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒருத்தவங்க ஒரு ஊர்லேருந்து வந்துருந்தாங்க. ஸோ இப்போ மதுரையில் வந்து ஒரு ஷாப், அந்த ஷாப் பேர் மறந்து போச்சு. ஸோ அங்கே வந்து உட்காந்துருக்கோம், பட் எல்லாமே காலி ஆகிடுச்சு மோஸ்ட்லி. ஸோ வந்து பரோட்டா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க, வேறு வழி இல்லை. ஸோ பரோட்டா அப்புறம் சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அண்ட் வந்து மேபி அது வந்து அந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸ் போல் மதுரையில். ஸோ செம்ம க்ரௌடாக தான் இருந்துச்சு, ஆள் வந்து வந்து போயிட்டு தான் இருந்தாங்க. ஸோ டின்னர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அங்கே தான் பரோட்டா போச்சு. அண்ட் அன்னிலேருந்து பார்த்திங்கன்னா குற்றாலத்துலேருந்து ரிட்டன் வர வரைக்குமே பார்த்திங்கன்னா பரோட்டாவாக தான் போச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு போயிட்டு படுத்து தூங்க வேண்டியது, அவ்வளோ டயர்டாக இருக்குது, எப்படாவே படுப்போம் அப்படின்னு இருக்கு.
நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அவங்க வீட்டுக்கெலாம் கூட இன்வைட் பண்ணியிருந்தீங்க, வரதான் முடியல. ஸோ ஃபேமிலியோடு வந்திருந்ததுனால கொஞ்சம் கூட டைமே இல்லை. ஸோ ஃபேமிலியோடய ரொம்ப வந்து அப்படியே ஜாம் ஆன மாதிரி இருந்தது. ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸும் சரியில்லை, உடம்பும் முடியல, ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஒரு 6 days 7 days டோட்டல் ட்ராவலிங்லேயே இருந்ததுனால அதனால தான் வீடியோஸும் போடவும் முடியல. ஸோ ரூமுக்கு வந்துட்டு தூங்கி நல்லா எழுந்திரிச்சு மார்னிங் பார்த்திங்கன்னா கிளம்பி போகலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 8:00 கிட்டே கிளம்பிடலாம், அப்போ தான் வந்து குற்றாலம் போய் சேர்றதுக்கு வந்து ஒரு 12:00 கிட்டே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். ஏன்னா போகிறது ஃபுல்லாக ஹைவே தான், பிரச்சனை இல்லை. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா இருந்த ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஃபோனை தூக்கி வச்சது தான். ஸோ எடிட் பண்ணணுங்கிற எண்ணமே இல்லை எனக்கு, என்னென்னு தெரியல. இப்போவும் வீடியோஸ் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் போட்டுடணும்னு ரொம்ப வந்து கரெக்டாக இருப்பேன். பட் என்னமோ தெரியல, இந்த டைம் வந்து வேணாம், எடிட் பண்ண பிடிக்கல, ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்க பிடிக்கல, அப்லோட் பண்ண பிடிக்கல, என்னமோ தெரியல. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ லேட் அப்லோட். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து மதுரையிலேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு காஃபி மட்டும் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ராவலிங்கில் பார்த்திங்கன்னா முக்கவசி நானும் ஈஸானும் கொஞ்சம் வாமிட் பண்ணுற கேஸ் தான். ஆனால் இந்த டைம் வந்து ரெண்டு பேரும் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த நாங்கள் தங்கி அந்த ரூமுக்கு கிட்டே இருக்கிற ஷாப்ஸ். ஸோ அதனால் இங்கேயே காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்பி போவோம், போகிற வழியில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து day 2. அவ்வளோதான். ஸோ இனிமேல் வந்து மதுரை டு குற்றாலம் தான். இசான் அஃபீஃபெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தாங்க. இசான் இதுக்கு குற்றாலம் போனதே இல்லை. நாங்கள் பார்த்திங்கன்னா அப்போலாம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து குற்றாலம் போகிறது தான். ஸோ நான் குறைத்து போனதுக்கப்புறம் குற்றாலம் போகவே இல்லை. அப்புறம் வந்து இந்த கொரோனா டைமில் நான் குற்றாலம் போகவே இல்லை. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குற்றாலம். மதுரை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து ஹால்ட் போட்டாச்சு. ஸோ அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து கிளம்ப வேண்டியது தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரப்போகிற சீனரிஸ் எல்லாமே ரொம்ப வந்து நம்ம மனசுக்கு காமாக, ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக, ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் ரொம்ப வந்து குற்றாலத்துக்கு நியர்பையாக வந்துட்டோம். இது வந்து இந்த கடைநல்லூர் அந்த மாதிரி, கடைநல்லூர்லாம் இல்லை, அதுக்கும் இன்னும் கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்கும். இன்னும் 1 hour கிட்டே போகணும் குற்றாலம் ரீச் ஆகிறதுக்கு. கடைநல்லூர்லாம் பார்த்திங்கன்னா குற்றாலத்துக்கு ரொம்ப கிட்டக்க தான். ஸோ அங்கே வந்து கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்தணும். ஸோ இந்த மாதிரி என் லைஃப்பில் ஒரு கரும்பு ஜூஸ் நான் குடித்ததே இல்லை. என்னமோ 2 kg சர்க்கரையாலி அது உள்ள கொட்டின மாதிரியான ஸ்வீட்னஸ். அந்த கரும்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு வந்து நாங்கள் சிவகிரியோ என்னமோ ஒரு ஊர் சொன்னார், அங்கேயிருந்தா கரும்பு வாங்கிட்டு வந்து ஜூஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளைமேட், இங்கே போகும்போதுல பார்த்திங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் வந்து ஹாட்டாக தான் இருந்துச்சு. குற்றாலம் நெருங்க 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 தான் வந்து கிளைமேட் நல்லா மாறிச்சு. ஸோ ஜஸ்ட் 2 sides பார்த்திங்கன்னா அந்த ஹில்ஸ் வியூ என்ஜாய் பண்ணிட்டு போகிறதே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த வியூவுக்காக, அந்த கிளைமேட்காக, அந்த சில்னஸ்க்காக தான் வந்து அடிக்கடி நாங்கள் சூஸ் பண்ணுறது வந்து குற்றாலம் தான். ஏன்னா குற்றாலத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் வந்து மற்ற எந்த டூரிஸ்ட் பிளேஸ்லையும் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா மற்ற டூரிஸ்ட் பிளேஸில் பார்த்திங்கன்னா காலை எழுந்திரிக்கணும், அந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஒரு மாதிரி ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குற்றாலம் பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு எந்திரிச்சோமா, இப்போ எங்கேயாச்சும் நல்லா சாப்பிட்டோமா, குளித்தோமா, அப்படியே ஜாலியாக போகும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குற்றாலம் நெருங்கியாச்சு. அண்டு நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் நான் வந்து எங்கெங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இந்த 4-5 days நான் வந்து அழகாக அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். எந்தெந்த ஊரை க்ராஸ் பண்ணி போகிறேன், எந்த ஃபால்ஸில் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க. ஸோ அட்லாஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு குற்றாலம் வந்து சேர்ந்தாச்சு. வந்து சேர்ந்துட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு கொடைஜ் மாதிரி எடுத்துருந்தோம். ஸோ தங்கிட்டு லஞ்ச் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி ஸ்டார்ட் ஆன மழை நாங்கள் ரிட்டர்ன் வர வரைக்கும், திருச்சி வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த மழை விடவே இல்லை, எங்கள் பின்னாடியே வந்துட்டு தான் இருந்தது.
ஸோ அன்றைக்கி வந்து வெஜ்ஜு தான் சாப்பிட போகிறோம். ஸோ வெஜ்ஜு அப்புறம் வந்து வெஜ்ஜுக்கு உள்ள அந்த கூட்டு பொரியல்லாம் இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வந்து வெஜ்ஜெலாம் பிடிக்கவே பிடிக்காது, பட் அன்றைக்கி எனக்கு வழி இல்லை, பட் நல்லா இருந்தது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் ஃபால்ஸ்க்கு போயிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு நைட்டு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த மெயின் ஃபால்ஸ்க்கு போகிற வழி எல்லாமே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஷாப்புக்கெலாம் போய் அந்த திங்ஸ் வாங்குறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய ஷாப் போட்டிருப்பாங்க, இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதை சொல்ல வந்துட்டேன். ஸோ சீசன் நல்லா போயிட்டுருக்கு, பீக்காக இருக்குது, செம்ம க்ரௌட். நாங்கள் போன டைம்லலாம் சரியான க்ரௌடு, குளிக்கிறதுக்கும் வந்து நல்லா செம்ம ஜாலியாக இருந்துச்சு, செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. எல்லா திங்ஸுமே கிடச்சிச்சு, பழமாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இப்போது நான் சொன்ன மாதிரி மெயின் ஃபால்ஸ்க்கு போகிற வழியில் இருக்கிற என்னது அந்த ஷாப்பு தான் வந்து சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கா நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு குளியல் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா அந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம். அப்படியே வந்துச்சு ஷாப் பண்ணிவிட்டு ஏதாச்சும் எடுத்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து தென்னமரம் ஹோட்டல்னு சொல்லிட்டு இங்கே வந்து இட்லி தோசைலாம் செம்ம சூப்பராக இருக்கும், சீப்பாகவும் இருக்கும், எப்போதெல்லாம் சாப்பிட்ற கடை இது. சும்மா வந்து போகிற வழியிலேயே ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ குற்றாலத்தில் ரெண்டு சைடுமே கடை இருக்குது. இந்த குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கடையெல்லாம் கிராஸ் பண்ணும்போது ஒரு மாதிரியான ஒரு அந்த ஹெர்ப்ஸ் வாசம், அந்த மூலிகை வாசம் அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய ஷாப் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் பார்க்குறதெல்லாம் இசு அஃபிஃபா வந்து இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கி அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். லைட்டாக வந்து மழை வேறு பெஞ்சிட்டு இருந்ததுனால ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கோம். அண்ட் இந்த ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா இலை அப்புறம் சாரி இலைங்கிற பாருங்கள் இலையில் வந்து அல்வா வந்து சூடாக கொடுப்பாங்க, அந்த திருநெல்வேலி அல்வா இருக்கு இல்லையா அது, அப்புறம் வந்து பால் அல்வா அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுட சுட அந்த வாழையில் வச்சு அந்த மலையில் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எப்போ போனாலும் அங்கே மிஸ் பண்ணுறதே கிடையவே கிடையாது. ஸோ நீங்களாம் சாப்பிட்ருந்தா எனக்கு வந்து கொஞ்சம் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய நம்ம பார்க்குறது வந்து இந்த நேந்திரக சிப்ஸு கடை, எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸு தான் இருக்கும், ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா வந்து தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிருப்பாங்க, நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ அன்றைக்கி அப்படி தான் எங்களுக்கு அந்த நைட்டு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டேலாம் என்னென்ன ஆச்சு, எங்கெங்கே போகணும், என்னென்ன ஃபால்ஸ்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் காமிக்கிறேன். இப்போ லைட்டாக வந்து ட்ரிஸ்லிங் ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து அப்படி லன்ச் சாரி டின்னர் வந்து ஒரு ஷாப்பில் அந்த தென்னமர கடை சொன்னேன் இல்லையா அங்கே சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகிறோம். நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. நான் இன்ஷாலாக சீக்கிரமாக வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வந்து என்னோடய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ஆல் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக அவங்கள தேடி வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஐஷஸ்கே.